அட்வைஸ் பண்றவங்களாம் ஒரு அட்வைஸ்ங்க. என்ன அட்வைஸ்? டைமிங் ரொம்ப முக்கியங்க. பப்ளிக்காக இதை பண்ணாதீங்க, ப்ரைவேட்டாக இதை பண்ணுங்க. கஷ்டப்படுற நேரத்தில் இதை பண்ணாதீங்க, நல்லா இருக்கும் போது இதை பண்ணுங்க. அதாவதுங்க, நாங்களே உடஞ்சி போய் கஷ்டப்பட்டு ஐயோ எப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுற நேரத்தில் போட்டு நொங்கு நொங்குன்னு குத்தி நீ இதை இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ இதை அப்படி பண்ணிருக்கலாம், ஏன் இந்த முடிவெடுத்த, நீ திருப்பி திருப்பி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளை அந்த நேரத்தில் போட்டு அடியடி நினைச்சா நம்மளால எங்கெங்க மாற முடியும்? ஆனால் அதே சீசன் கடந்து போய் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிற டைம்ல புரியுற மாதிரி சொன்னா அந்த அட்வைஸ்க்கு வேல்யூ இருக்குங்க. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் கூட சொல்றேன், ஆல்ரெடி ஏதாவது பசங்களை பத்தி சொன்னாங்கன்னா பசங்களே ஃபெயில் ஆகி வராங்களோ, எது கஷ்டத்துல வராங்களோ, மத்தவங்க சொல்ற அட்வைஸ் கேட்டு பசங்களை நொங்கு நொங்கு நோக்குறது. இது பசங்க இல்லைங்க, எல்லாருமே யாருக்கிட்ட நம்ம உரிமை எடுத்துக்கிறோமோ பப்ளிக்கா அதை பண்ணிடுறோம், கஷ்டத்து நேரத்தில் இதை பண்றோம். ஒரே ஒரு அட்வைஸுங்க உங்களுக்குலாம், பப்ளிக்கா அப்ரிசியேட் பண்ணுங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பிரைவேட்டா கூட்டு போய் அட்வைஸ் இல்ல, பிரைவேட்டா கூட்டு போய் அடி அடி அடிங்க, உங்க அன்பை காட்டுங்க, நாங்க வேணாம்னு சொல்ல, ஆனா அதை பிரைவேட்டா பண்ணுங்க. இன்னைக்கு மத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மத்தவங்க நம்ம புரிஞ்சுக்கணும், மத்தவங்க நம்ம கரெக்ட் பண்ணணும்னா முதல்ல மத்தவங்க நம்மள கரெக்ட் பண்ண நம்ம விடுறோமான்னு பாக்கணும். மத்தவங்க லைஃப் நம்ம கிட்ட ஓப்பன் பண்ணணும்னா நம்மளும் நம்ம லைஃப் ஓப்பன் பண்ணலாம். இன்னைக்கு அட்வைஸ் பண்றவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ், டைமிங் ரொம்ப முக்கியங்க. பப்ளிக்கா அப்ரிசியேட் பண்ணுங்க, பிரைவேட்டா எங்களை கரெக்ட் பண்ணுங்க, நாங்க அதை கேட்டுக்கிறோம். காட் பிளஸ் யூ.